தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று கூறினார். தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்கள் திருச்சி, பெரம்பலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழை பெய்யும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் வேடச்சந்தூரில் 15 சென்டிமீட்டர் மழையும், சோலையார் மில் அமுந்தியில் தலா 14 சென்டிமீட்டரும், திருப்பூரில் 13 சென்டிமீட்டரும், வால்பாறை, சின்கோனா, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக புவியரசன் தெரிவித்தார். சிவகங்கை, திருவண்ணாமலை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், வட கடலோர தமிழகம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும், கோவை, நீலகிரி, திருப்பூர், கரூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் 4 மாவட்டங்களில் மிக கனமழையும், 5 மாவட்டங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.